It's my joy and privilege to bring God's word into your homes. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வீடுகளுக்குள்ளேயே கொண்டு வருவது எனக்கு கிடைத்த ஆனந்த பாக்கிய சலாக்கியமாகும். It's a privilege for all of us to come together through this channel called Angel TV. ஏஞ்சல் டிவி என்னும் இந்த தொலைக்காட்சி சேனல் மூலமாக நாம் யாவரும் இப்படி ஒன்றாக இணைவது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கிய மகிழ்ச்சியாகும். As we look intently into the skies to the return of our Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது வருவார் என்று வானத்தை நோக்கி நாம் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் We should be living our lives victoriously on earth. இந்த பூமியின் மேல் நாம் வெற்றிகரமாக நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். We are not going to go away from this world defeated. நாம் இந்த உலகத்திலிருந்து தோற்று போனவர்களாய் போக போவதில்லை. The church of our Lord Jesus Christ is always been victorious. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திருச்சபை எப்போதுமே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. Gates of hell cannot prevail against it. பாதாளத்தின் வாசல்களால் திருச்சபையை மேற்கொள்ள முடியாது. Because it is the Lord who builds it. ஏனென்றால் கர்த்தரே இதை கட்டுகிறவராய் இருக்கிறார். We are all co-workers along with our Lord Jesus Christ in building it. இதை கட்டமைக்கும் திருப்பணியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட நாம் யாவரும் உடன் வேலையாட்களாய் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். So as we go about living our Christian life, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் remind ourselves that we are not fighting for victory, we are fighting from victory. நாம் வெற்றி பெறுவதற்காக போராடாமல் வெற்றிக்குள்ளிருந்து போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். Victory is a done deal. வெற்றி ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. And we are from that victory fighting our battles. அந்த வெற்றிக்குள் இருந்துதான் நம்முடைய யுத்தங்களை போராடி கொண்டிருக்கிறோம். The children of Israel just came out of Egypt. இஸ்ரவேல் புத்திரர் இப்பொழுதுதான் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். God through Moses leading them. தேவன் மோசேயின் மூலம் அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். He made them to wander here and there before he could encamp them in front of the Red Sea. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவர்களை பாளையம் இறங்க செய்வதற்கு முன்பு அங்கும் இங்கும் அவர்களை அலைந்து திரிய பண்ணினார். Why he does what he does only he knows. தாம் செய்கிறதை ஏன் செய்கிறார் என்று அவருக்கு மட்டும்தான் தெரியும். Sometimes we are so inquisitive to know what God is up to. உண்மையாகவே தேவன் என்னத்தான் செய்ய இருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் ஆவல் சில நேரங்களிலே நமக்குள் அதிகரித்து விடுகிறது. If he wants us to know about it, he will let us know about it. நாம் அதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புவாரானால் நிச்சயம் அதை நமக்கு அறிவிப்பார். This is one of the moment God keeps his strategy secretive. தேவன் தம்முடைய செயல்திட்ட போர் வியூகத்தை ரகசியமாய் மறைத்து வைத்த நிகழ்வுகளில் இது ஒரு நிகழ்வாகும். Though he revealed it to Moses as a blueprint, ஒரு முழுமையான வரைபடமாக இதை மோசேக்கு அவர் வெளிப்படுத்தி இருந்தும் கூட, but he did not reveal in detail what exactly is going to happen. சரியாக அங்கே என்னதான் சம்பவிக்க போகிறது என்ற துல்லிய விவரத்தை அவர் அங்கே வெளிப்படுத்தவில்லை. So now the Egyptians are prompted to pursue the Israelites. இந்த சூழ்நிலையில் தப்பி போன இஸ்ரவேலரை விடவே கூடாது, எப்படி மொழி பிடிக்க வேண்டும் என்று தொடர வேண்டிய ஒரு வேட்கை எகிப்தியருக்குள்ளாக தூண்டிவிடப்படுகிறது. God himself was orchestrating it. தேவன் தாமே அதை கணக்கச்சிதமாக ஒழுங்கமைத்தார். So when Israelites saw Egyptians pursuing them, எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வருகிறதை இஸ்ரவேலர் கண்டவுடனே they panicked. அப்படி பீதியில் உறைந்து விட்டார்கள். They were terrified. உண்மையில் அவர்கள் கதி கலங்கி போனார்கள். Let's look at the pursuit. இப்பொழுது அவர்கள் பின்தொடர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையை கவனித்து பார்ப்போம். The pursuit. இதற்கான தொடர் வேட்கையை பார்ப்போம். The Egyptians were not letting the Israelites go without pursuing them. எகிப்தியர் இஸ்ரவேலரை தாங்கள் பின்தொடராமல் வேட்டையாடாமல் விடமாட்டோம் என்று அடம்பிடிக்கிறார்கள். But is that our tenacity and audacity to go after our enemies? நம்முடைய சத்துருக்களை தொடர்ந்து வேட்டையாடுவதற்கடுத்த காரியத்தில் நம்முடைய உக்கிரத்துவத்தின் துணிச்சல்
இப்படிப்பட்ட அசைக்க முடியாத தீரத்தோடு இருக்கிறதா? Look at these Egyptians. இந்த எகிப்தியர்களை பாருங்கள். They were pursuing after Israelites. இஸ்ரவேலரை விடாமல் துரத்திக் கொண்டே தொடர்கிறார்கள். But sometimes we give up very easily. ஆனால் சில நேரங்களில் நாமோ மிகவும் எளிதாய் விட்டு கொடுத்து விடுகிறோம். We just let the enemy go scot free. மிகவும் லேசாய் சத்துரு சுதந்திரமாய் திரிவதற்கு விட்டு விடுகிறோம். Let your spirit be prompted by the Holy Spirit. இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் உங்கள் ஆவி துடித்தெழுந்து உற்சாகம் கொள்வதாக. Don't let your enemy go scot free so easily. அவ்வளவு எளிதாய் உங்கள் சத்துரு விடுதலையோடு நடமாட சுதந்திரமாய் திரிய விட்டு விடாதீர்கள். Say with me, I am a fighter. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள், நான் ஒரு போராளி. I am a fighter. நான் ஒரு யுத்த வீரன். I fight against every powers of the enemy. எதிராளியின் எல்லா வல்லமைகளுக்கும் எதிராக நான் யுத்தம் பண்ணுகிறவர். Say with me, I am not going to let my enemy go scot free. என்னானாலும் என் எதிராளி அவ்வளவு எளிதாய் சுதந்திரமாய் நடமாட நான் விட மாட்டேன் என்று சொல்லுங்கள். Because it is God who has given already the victory in our hands. ஏன், ஏற்கனவே தேவன் அந்த ஜெயத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்து விட்டார் அல்லவா? How can we let go the victory in the hands of the enemy? அப்படி இருக்க அந்த ஜெயத்தை எப்படி நாம் எதிராளியின் கையிலே அப்படி விட்டுவிட முடியும்? Rise up the army of Christ. கிறிஸ்துவின் சேனையே ஆர்த்தெழும்புங்கள். Let your spirit man be empowered by the Holy Spirit. உங்கள் ஆவி மனுஷன் பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுதே வல்லமையில் அதிகாரப்படுத்தப்படுவானாக. Let there be audacity and an authority arise within you. இனம் காண முடியாத ஒரு துணிச்சலின் அதிகாரம் இப்பொழுது உங்களுக்குள்ளாக வீறு கொள்வதாக. When David saw Goliath, கோலியாத்தை தாவீது கண்ட உடனே, Within David something arose. தாவீதுக்குள்ளாக ஏதோ ஒன்று வெகுண்டெழுந்தது. Because the words of the enemy disturbed David. எதிராளியின் வார்த்தைகள் தாவீதுக்குள்ளே மிகுந்த இடையூறை ஏற்படுத்தி விட்டன. We should be disturbed within us when the enemy shouts at us. எதிராளி நமக்கு எதிராக கொக்கரிப்பதை கண்டவுடனே நமக்குள்ளாக நாம் அமைதலாய் இருக்க கூடாது. When the enemy shouts at us, we should not be just be peaceful sitting and enjoying. எதிராளி நமக்கு எதிராக கோஷமிட்டு கொக்கரித்துக் கொண்டிருக்கையில் நாம் எதுவுமே அறவும் காணாமல் அமைதியாய் சமாதானமாய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்க கூடாதே. By the way, people are not our enemies. எப்படி பார்த்தாலும் எந்த மனிதரும் நம்முடைய சத்துருக்கள் இல்லை என்பதை அறியுங்கள். We fight against rulers, authorities, principalities, every spiritual forces of wickedness in the heavenly realms. நாமோ எல்லா துரைத்தனங்களுக்கும் அந்தகாரங்களுக்கும் பொல்லாத ஆவிகளுக்கும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாதாவின் சேனைகளுக்கும் எதிராக போராடி யுத்தம் பண்ணுகிறவர்கள். So pursue the enemy and finish. ஆகவே சத்துருவை வேட்டையாடியவன் கதையை முடியுங்கள். You should be determined inside of you. உங்களுக்குள்ளாக நீங்கள் மன உறுதி பூண்டிருக்க வேண்டும். Now secondly, the Egyptian army been prompted by God himself. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தேவனால்தான் எகிப்திய சேனைகள் தூண்டிவிடப்பட்டிருக்கிறார்கள். Let's flip that story for us. நமக்காக நாம் அந்த சரித்திரத்தை திருப்பி பார்ப்போமா? Are we prompted by the enemy to pursue our brothers? நம்முடைய சகோதரர்களையே வேட்டையாடுவதற்கு ஏதுவாக எதிராளியானவன் நம்மை தூண்டிவிட்டிருக்கிறானா? Ask that question time and again within the church. சபைக்குள்ளாக அடிக்கடி இந்த கேள்வியை நாம் நமக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். Because we don't trust the enemy. ஏனென்றால் எவ்விதத்திலும் நாம் சத்துருவை நம்புவதில்லை. We should know what the enemy is up to. எதிராளி எதை செய்ய திட்டமிட்டிருக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். David was prompted by Satan to take census of Israel. இஸ்ரவேலருடைய மக்கள் தொகையை கணக்கெடுக்கும்படியாக சாத்தானால் தாவீது தூண்டிவிடப்பட்டார். In spite of his military general Joab warning David. தன்னுடைய ராணுவ படை தளபதி யோவாப் தாவீதுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல். So what are we prompted by or who is behind our promptings? இதனால் தூண்டிவிடப்பட்டிருக்கிறோம். நம்மை தூண்டிவிட்டதற்கு பின்பாக இருப்பது யார்? If the husband is prompted to be angry with your wife, vice versa, remember who is behind it.
கணவன் மனைவியின் மீதோ மனைவி கணவன் மீதோ கோபப்படுவதற்கு ஏதுவாக தூண்டிவிடப்பட்டிருந்தால் அதற்கு பின்னால் நின்று இயக்குவது யார்? We should recognize the spirits behind. ஒவ்வொன்றுக்கும் பின்னால் நின்று இயக்குவிக்கும் ஆவியை நாம் சரியாய் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். This was a deceptive spirit behind Herod in Matthew chapter 2. மத்தேயு 2 அதிகாரத்தில் ஏரோதுக்கு பின்பாக நின்ற ஒரு வஞ்சக ஆவி இது. It was a murderous spirit. அது ஒரு கொலைபாதகத்தின் ஆவி. We characterize them by saying spirit of Herod. அதை ஏரோதின் ஆவி என்று நாம் குணச்சித்திரப்படுத்தி சொல்லுவோம். We characterize that spirit by saying spirit of Jezebel. அதை நாம் குணச்சித்திரத்தின்படி யேசபேலின் ஆவி என்று சித்தரிப்போம். There are spirits that characterizes that kind of a personality. That's why we call them that way. அப்படிப்பட்ட ஆள் தத்துவத்தை அடையாளப்படுத்துகிற பொல்லாதாவிகள் பின்னின்று இயக்குகிறபடியினால் அவர்களை அவ்விதமாய் நாம் அழைக்கிறோம். Recognize and discern the spirits behind the actions of people. மக்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாக நின்றவர்களை இயக்குவித்துக் கொண்டிருக்கும் ஆவி என்னதென்பதை அடையாளம் கண்டு பகுத்தறிய வேண்டும். We ourselves should not let the enemy to prompt us in doing things against God and his people. எதிராளி நம்மையே தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் எதிராக செயல்படுவதற்கு ஏதுவாக தூண்டிவிட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. So number 1, the pursuit. முதலாவதாக தொடர் வேட்கை. Number 2, position. இரண்டாவது சரியான நிலையில் நம்மை நிலைப்படுத்திக் கொள்ளுதல். The Israelites positioned themselves where God wanted them to position. இஸ்ரவேலர் எங்கே நிலைப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அங்கே அவர்கள் தங்களை நிலைப்படுத்திக் கொண்டார்கள். It looked like they were confused. அவர்கள் குழம்பி திகைத்தது போல் தெரிந்தது. That's a ploy to fool the enemy from God. எதிராளியை கண்ணாமூச்சி ஆடம் செய்வதற்காக தேவன் வகுத்த திட்டம் அது. We must cooperate with God in positioning ourselves where he wants. தேவன் விரும்புகிற இடத்தில் நம்மை நாம் நிலைப்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தேவனோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். 3 armies came against Jehoshaphat. யோசபாத்துக்கு விரோதமாக 3 தேசத்து ராணுவம் படையெடுத்து வந்தது. The Ammonites, the Moabites and the Meunites. அம்மோனியரும் மோவாபியரும் மீதியானியரும். Where they came against Jehoshaphat. அவர்கள் யோசபாத்துக்கு விரோதமாக படையெடுத்து வருகையில் God spoke and revealed the strategy to them. தேவன் எப்படிப்பட்ட போர் திட்டத்தை நடத்த வேண்டும் என்ற வியூகத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி வகுத்து கொடுத்தார். Tomorrow in such and such place you need to be positioned. நாளைய தினம் இந்த குறிப்பிட்ட இடத்தில் உங்களை நீங்கள் பதிவிடையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். This battle doesn't belongs to you, it belongs to me. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடைய யுத்தம் என்றார். You just take your position. நீங்கள் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நிலையில் நில்லுங்கள் போதும். We must be obedient to where God wanted us. தேவன் நாம் எங்கே இருக்க விரும்புகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். And that is required to fool the enemy. எதிராளியை குழப்பி மாட்டி வைப்பதற்கு அது அத்தியாவசிய தேவையாகும். Are we led by God? நாம் தேவனால் தான் நடத்தப்படுகிறோமா? Are we positioned by God? நாம் தேவனால் தான் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? Do we stand where God wanted us to stand? தேவன் நாம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில் தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோமா? Many of us don't know where we need to position ourselves. நம்மை நாம் எந்த இடத்தில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையான வழிவகையை நம்மில் அநேகர் அறியாமல் இருக்கிறோம். Because many a times where we are not supposed to be, that's where we are. ஏனென்றால் பல நேரங்களில் நாம் எங்கேயே இருக்க கூடாதோ அங்கேதான் இருக்கிறோம். We are here or positioned here where we are not supposed to be positioned. பாருங்கள், நாம் எங்கே இருக்கவே கூடாதோ அந்த இடத்திலே அரணை அமைத்து நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். That's the kind of people bring confusion and defeat. அப்படிப்பட்ட ஜனங்கள் குழப்பவாதிகளாகி
தோல்விக்கு வழிவகுத்து விடுவார்கள். Instead of going to Nineveh, we go to Tarshish. நினிவேவை நோக்கி போவதற்கு பதிலாக நாம் தர்ஷீஷுக்கு போய் விடுகிறோம். Many Jonas are there in the church. திருச்சபைக்குள் அநேக யோனாக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். We are the church. நாமே சபையா இருக்கிறோம். We should evaluate. நாம் மதிப்பீடு செய்ய வேண்டும். Position yourself where God wanted you to be. தேவன் நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறார் என்று அறிந்து அங்கே நிலைப்படுங்கள். The pursuit. தொடர்வேட்கை. The position. நிலைப்படுத்திக் கொள்ளுதல். Thirdly, the possibility. மூன்றாவது சாத்திய கூறுகள். The possibility is that they won, the Israelites won and Egyptians defeated. அந்த சாத்திய கூறு என்னவென்றால், இஸ்ரவேலர்கள் ஜெயித்து எகிப்தியர் தோல்வி அடைவதற்கு ஏதுவான ஒரு சாத்திய கூறு. The possibility of winning is sure when we are with God. தேவனோடு கூட நாம் இருக்கும்போது நாம் ஜெயிப்பதற்கான சாத்தியம் மிக மிக நிச்சயம். Fierce fight was happening between two nations. இரண்டு தேசங்களுக்கு இடையே கடுமையான உக்கிரத்துவமான யுத்தம் நடைபெறுகிறது. And on one side, the military general was fiercely fighting against the other. ஒரு பக்கம் ராணுவ படை தளபதி அடுத்த ராணுவத்துக்கு எதிராக கடுமையாக உக்கிர யுத்தம் பண்ணுகிறார். A soldier approached the military general. ஒரு படை வீரன் ராணுவ படை தளபதியை அணுகினான். And he said to the military general. தன் ராணுவ தளபதியிடம் சொன்னான். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். The military general said to him, The ராணுவ படை தளபதி அந்த வீரனிடம் சொன்னார், That I know. அது எனக்கு தெரியும். But we must ensure that we are on God's side. ஆனாலும் நாம் தேவன் பட்சம்தான் இருக்கிறோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். God is with us. தேவன் நம்மோடு இருக்கிறார். But are we with him? நாம் அவரோடு கூட இருக்கிறோமா? Are we positioning ourselves where he wants us? நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் இடத்தில் தான் நாம் நிலைப்பட்டு இருக்கிறோமா? So the possibility of winning is sure when we position where God wants us to be positioned. தேவன் நாம் எங்கே நிலைப்பட வேண்டும் என்று விரும்புகிற இடத்தில் நாம் நிலைப்படுத்தப்பட்டிருக்கும் பட்சத்தில் நாம் ஜெயிப்பது நிச்சயம். But rather being positioned where God wanted them to be positioned. எங்க அவர்கள் நிலைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினாரோ அங்கே அவர்கள் நிலை கொள்வதற்கு பதிலாக the Israelites always looked back to Egypt. இஸ்ரவேலர் எப்போதும் எகிப்தையே திரும்பி பார்த்தார்கள். The past seems to be better for them. அவர்களுக்கு கடந்த காலம்தான் மிகவும் நன்றாய் காணப்பட்டது. The future all of a sudden is taken away from them. திடீரென்று பார்த்தால் அவர்களுடைய வளமான எதிர்காலம் அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று. We are always sandwiched between past and future. எப்போதுமே கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில் சிக்கிக் கொள்கிறோம். But if we have Jesus our chief of our army ஆனாலும் நம்முடைய ராணுவத்தின் பிரதான படை தளபதியாய் இருக்கும் இயேசுவானவர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் and if our eyes are fixed and riveted upon him நம்முடைய கண்கள் அவர் மீதே பதிந்து நோக்கி நங்கூரமிட்டிருக்குமானால் we will never be shaken ஒருபோதும் நாம் அசைக்கப்பட மாட்டோம். We will not look back and say past is better ஒருபோதும் பின்னோக்கி திரும்பி பார்த்து கடந்த காலம் எவ்வளவோ மேல் என்று சொல்லவே மாட்டோம். We will never talk like that ஒரு நாளும் நாம் அப்படி பேச மாட்டோம். If we are talking like that அப்படி நாம் பேசிக்கொண்டிருப்போமானால் it's a sign that you are still immature நீங்கள் இன்னும் முதிர்ச்சி அடைந்து தேரவில்லை என்பதற்கான சரியான அடையாளம் அது. You had to finish the unfinished business before Christ comes. கிறிஸ்து வருவதற்கு முன்பாக முடிக்கப்படாமல் எஞ்சியிருக்கும் திருப்பணியை நீங்கள் முழுவீச்சில் நிறைவேற்றி முடித்தாக வேண்டும். We have a battle ahead. நமக்கு முன்னே ஒரு பெரும் யுத்தம் நிற்கிறது. And which is a winnable battle. அது ஜெயிக்கக்கூடியதற்கு ஏதுவான யுத்தமே. When Jesus and his disciples landed at Gennesaret. இயேசுவானவரும் அவருடைய சீஷர்களும் அந்த கெனேசரத்திலே கரை இறங்கிய போது the man who was possessed by legion லேகியோன் பிசாசுகளால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதன் he began to manifest உள்ளிருந்து அவைகள் வெளிப்படத் தொடங்கிற்று. The Bible says that as he was staying in that territory
அந்த எல்லையில் அவன் குடியிருந்த வரைக்கும் நோ ஒன் குட் பாஸ் பை, ஒருவரும் அவளியே கடந்து போக கூடாது இருந்தது என்று வேதம் சொல்கிறது. That is called territorial spirit. அதுதான் எல்லையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ஆவிகள் என்னப்படும். They want to control that area. அந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள அவைகள் துடிக்கும். Day and night used to be crying from that cemetery. அந்த கல்லறை பகுதியிலிருந்து இரவும் பகலும் அவன் கூக்குரலிட்டுக் கொண்டிருப்பா. But when Jesus landed, ஆனால் இயேசுவானவர் அங்கே வந்து தரையிறங்கியதும், he cannot, the demons cannot stay inside. பிசாசுகளால் அவனுக்குள்ளாக குடியிருக்க முடியவில்லை. We have the same authority inside of us. நமக்குள்ளேயும் அதே அதிகாரம் தான் குடியிருக்கிறது. Jesus gave it to us. இயேசுவானவர் நமக்கு அதை தந்தார். To trample on snakes and scorpions, nothing by any means will hurt you. சர்ப்பங்களையும் தேள்களையும் ஏறி மிதித்தாலும் ஒன்றாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. Nothing by any means will hurt you. அவைகளில் ஒன்றாகிலும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Be sure of that authority. அந்த அதிகாரத்தை குறித்த முழு நிச்சயத்தோடு இருங்கள். Jesus delegated it to us. இயேசு அந்த அதிகாரத்தை நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார். We must exercise it. நாம் அதை அப்பியாசித்தியாக வேண்டும். Only thing is we need to position ourselves in the Lord. கர்த்தருக்குள் மாத்திரம் நாம் சரியாய் நம்மை நிலைப்படுத்தியிருந்தால் போதும். Submit yourselves to God. தேவனுக்கு உங்களை அடிபணியே அர்ப்பணித்திருங்கள். Resist the devil, he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். That is what we should be doing. அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். Moses did that. மோசே அதையே செய்தார். And made the Israelites to do that. இஸ்ரவேலரை அதை செய்ய வைத்தார். And the rest is history. மீதமுள்ளதெல்லாம் அழிக்க முடியாத வரலாற்று சான்றுகள். Oh, the days are coming. நாட்கள் வருகின்றன. We will reign with our Lord Jesus Christ right in this world. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட இந்த உலகிலேயே நாம் ஆண்டு அரசாட்சி செய்வோம். 1,000 years of reign with our Lord Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவரோடு 1,000 வருட அரசாட்சி. The enemy will know that we serve a mighty God. ஒரு வல்லமையுள்ள தேவனை நாம் சேவிக்கிறோம் என்பது எதிராளி அறிந்து கொள்வான். What a mighty future we have. எவ்வளவு மாட்சிமை தங்கிய வல்ல எதிர்காலம் நமக்கு இருக்கிறது பாருங்கள். Today the powers of darkness or the world may not recognize the church. இன்றைக்கு அந்தகார ஆதிக்க சக்திகளோ உலகமோ திருச்சபையின் உண்மை நிலவரத்தை அங்கீகரியாமல் இருக்கலாம். But we are going to come back to rule this world. என்னானாலும் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய நாம் மறுபடியும் திரும்பி வருவோம். We should get the glimpse of the 1,000-year millennial rule of Christ on earth. இந்த பூமியின் மேல் கிறிஸ்துவானவரின் 1,000 வருட அரசாட்சியின் மாண்பின் மாட்சிமை நமக்குள்ளாக ஒரு காட்சியாய் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். Satan is going to be bound in chains. சாத்தான் சங்கிலிகளால் கட்டப்பட போகிறார். What a glorious place it's going to be. அது எவ்வளவு மகிமை நிறைந்த இடமாய் இருக்க போகிறது. Without the presence of satanic forces. சாத்தானுடைய சக்திகளுடைய எந்த நடமாட்டத்துக்கான அறிகுறி இல்லாமல், we with our master our Lord Jesus Christ rule and reign. நம்முடைய எஜமானர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட நாம் ஆண்டு அரசாட்சி செய்வோம். Let that future motivate our present. அந்த எதிர்காலம் தற்காலத்தில் நம்மை தூண்டி ஊக்குவிப்பதாக. The past has given us authority through the cross of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் சிலுவையின் மூலம் கடந்த காலம் நமக்கு வேண்டிய அதிகாரத்தை கையளித்திருக்கிறது. We are sandwiched between two major victories of the past and the future. இப்படியாக கடந்த கால எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய மிகவும் பிரம்மாண்டமான இரண்டு பெரிய வெற்றிகளுக்கு இடையில் நாம் இருக்கிறோம். So your present is supposed to be glorious. ஆகவே தான் உங்களுடைய தற்கால நிலவரம் மகிமை நிறைந்ததாகத்தான் காணப்பட வேண்டும். Believe the authority that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் அதிகாரத்தை விசுவாசிக்க வேண்டும். Believe in the future authority that God has given to us when we look at the millennium. 1,000 வருட அரசாட்சியை கண்ணோக்கி பார்க்கும் பொழுது எதிர்காலத்துக்கு என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்பி பற்றி கொள்ள வேண்டும். Let those things motivate us. அவைகள் எல்லாம் நம்மை ஊக்குவித்து தூண்டி விடுவதாக. Our present will be also victorious. அப்படி என்றால் நம்முடைய நிகழ்காலமும் வெற்றி சிறக்கிறதாகத்தான் இருக்கும். Let us pray. ஜெபிப்போமா.
Father, we thank you for this glorious word. பிதாவே, மகிமை நிறைந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Let this truth sink into each one of us. இந்த சத்தியம் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தின் ஆழத்துக்குள் பதிந்து விடட்டும். Let this truth motivate us to live for you day to day. ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு ஊக்குவிப்பு இந்த சத்தியம் எங்களுக்குள் தூண்டி விடுவதாக. We are always victorious. எப்போதும் நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களே. There is no defeat for a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தோல்வி என்று இல்லை. Because our master is always victorious. ஏ எங்கள் எஜமானன் எப்பொழுதும் வெற்றி வாகை சூடுகிறவரே. Prepare us to reign with you. உம்மோடு ஆளுகை செய்யங்களை ஆயத்தப்படுத்தும். The glorious rule and reign of our Lord Jesus on earth. இந்த பூமியின் மேல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் மகிமையான அரசாட்சியின் ஆளுமைக்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Satan will be bound and chained for 1,000 years. அந்த 1,000 வருஷமும் சாத்தான் சங்கிலிகளால் கட்டப்பட்டு கிடப்பானே. That we will rule with our master gloriously. எங்கள் எஜமானரோடு நாங்கள் மகிமை நிறை ஆளுகை செய்வோமே. Motivate your children with this truth. இந்த சத்தியத்தினாலுடைய பிள்ளைகளை ஊக்குவிப்பீராக. As they go through each and every day. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை பாதையில் அவர்கள் முன்னேறுகையில் and the challenges that comes against them இவர்களுக்கு எதிராக குறிக்கிடும் சவால்களை காணும்போது they will know that they are not fighting for victory but they are fighting from victory வெற்றி பெறுவதற்காக போராடவில்லை வெற்றி கொள்ள தான் போராடுகிறோம் என்பதை உணர்ந்து தெளிவார்களாக and I declare that victory over every person எல்லார் மீதும் ஜெயத்தை நான் பிரகடனம் பண்ணுகிறேன் and I release the power and authority over them இவர்கள் மீது அந்த அதிகார வல்லமை இப்பொழுது நான் கட்டவிழ்க்கிறேன் bless them ஆசீர்வதியும் in Jesus name we pray இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே amen amen what a god we serve என்ன தேவனை சேவிக்கிறோம் பாருங்கள் be motivated எப்பொழுதும் ஊக்குவிக்கப்பட்டுக் கொண்டே இருங்கள் with the truth of God's word தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தினால் ஊக்குவிப்படைவீர்களாக I will see you next time மீண்டும் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன் until then may God bless us all அந்நேரம் வரை தேவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக